பதிவு செய்து உங்களுடைய கை தொலைபேசிகளை அடைத்து விட்டுவிடுங்கள் அல்லது பிற்கால துணிக்கு மாற்றிவிடுங்கள். உங்களுடைய காணி கை தசம பாகத்தை இப்பொழுதே தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆராதனையின் போதும் ஆராதனையின் முடிவு வரைக்கும் யாரும் அனாவசியமாக பேச வேண்டாம். அங்கும் நீங்கள் நடக்க வேண்டாம் என்று தாழ்வோடு கேட்டுக்கொள்கின்றோம். வேத பகுதிகளை வாசிக்கும் பொழுது கூட நாம் ஒற்றுமையாக சத்தமாக நாம் வாசிப்போம். நாம் இப்பொழுது ஆராதனைக்கு கடந்து செல்வோம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை புதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து கனி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். கடவுளை நாம் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாம் நேசிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். நாம் ஆராதிப்பொழுதும் அப்படிதான் இருக்க வேண்டும். நாம் அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகிறது? நம்மை கடவுளிடம் நாம் ஒப்படைக்கின்றோம். இந்த ஆராதனையிலே அவருக்கே நாம் முதலிடம் கொடுக்கின்றோம். இதை நாம் உணர்ந்து அனைவரும் இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக எழுந்து நின்று 22 பாடலை பாடுவோம். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே புதிய இதயமுடனே என்ற பாடல், சாங் நம்பர் 22, பாடல் எண் 22. எழுந்து நின்று இந்த பாடலை அனைவரும் பாடுவோம். அதன் பிற்பாடு துவக்க ஜபத்தை சைமன் அவர்கள் நம்மை வழிநடத்துவார். சாங் நம்பர் 22. இரண்டு பேர் பாட்டு புத்தகத்தை வைத்திருந்தால் ஒருவர் அதை பிடித்துக் கொண்டு மற்றவர்கள் கைகளை தட்டி நாம் இந்த பாடலை நாம் பாடலாம். கடவுளை போற்றி துதிப்போம் Yeah.
உலக இரட்சகரே, வானத்தையும் பூமியும் இந்த உலகத்தையும் சகல மனிதர்களையும் சகல மிருகங்களையும் சகலத்தையும் படைத்த மெய்யான ஒரே தெய்வமே, என்றென்றும் பேரும் புகழும் கணக்கில்லாத சோசனம் ஒருவருக்கே சேர வேண்டும். அதுக்கு உரிவர் நீங்கள் ஒருவர்தான் சுவாமி, வேறு யாரும் கிடையவே கிடையாது. இறக்கமுள்ள தந்தை, இந்த நேரத்தில் கூட எங்கள் செய்கையில் சிந்தனை பார்வையில் உள்ளத்தால் பேசும் அந்த பாவங்களை மன்னியும். உங்கள் மாசற்ற பரிசுத்தமான இரத்தத்தால் எங்கள் இதயத்தின் சகலத்தின் கழுவி இந்த ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நீங்களே இந்த வழி நடத்தும், ஆராதனை நடத்துகிற வழி நடத்தும். தேவ செய்தி கொடுப்பவர் ஆவியை நிரப்பி எங்கள் உள்ளத்தில் உங்கள் வசனம் மூலம் பேசும். ஏதோ தானோ கேட்டு போகாமல் அதன்படி நாங்கள் பயந்து கீழ்பட்டு நடக்கக்கூடிய தீர்த்தி தாரும் சுவாமி. எல்லா பேரும் புகழும் என்றென்றும் உங்களுக்கே சேரும். இயேசுவின் பரிசுத்த இனி நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்த நாட்களிலிருந்து நாம் அவரை முகமுகமாக நாம் தரிசிக்கும் நாள் வரை சில காலங்கள் இருக்கின்றன. அந்த காலகட்டத்திலே நாம் அந்த வாழ்க்கையிலே பல காரியங்களை நாம் அனுபவிக்கின்றோம். பலவிதமான சூழ்நிலைகளுக்கு நாம் உள்ளாகின்றோம். வெயில் அடிக்கின்றது, மழை அடிக்கின்றது. ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நமக்கு எப்பொழுதும் ஒரு தஞ்சமாக ஒரு நிழலாக இருக்கின்றது. அந்த நம்பிக்கை குறித்து அடுத்த பாடலை பாடும். பாடல் எண் 448, சாங் நம்பர் 448, சிலுவையின் நிழலில் அனுதினம் அறியாமல். The cross of our Lord Jesus Christ is our shade, is our shelter in times of difficulties and uncertainties in life. Yesu Christuvin siluvaiyin nidal vaalkaiyin ella soonalaiyilum namakku or aarudhalaga or theerudhalaga adaikkalamaga irukkindrathu. Song number 448, siluvaiyin nidalil anudhinam adiyan. Kaigalai thatti indha paadalai naam paadalam. Yeah.
நாம் மாறி மாறி வாசிக்க எரேமியா 26 அதிகாரம் வசனங்கள் 14-26 வரை வாசிக்க ரெஸ்பான்சிபிள் ரீடிங் ஜெர்மையா 26:14-24 டி கன் ஜோக் வாடினார் எரேமியா 26 அதிகாரம் அது பழைய ஏற்பாட்டிலே 908 பேஜ் நம்பர் 908 9 909 பக்கத்தில் இருக்கிறது 14 வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அடுத்த வசனத்தை சபையார் சேர்ந்து வாசிக்க